டேய் சின்சான்லக்கு எல்லா வண்டிக்கும் பட்டம் போட்டாச்சுல. அதெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் என்ன ஆயுத பூஜை ஆரம்பிப்போம் வாங்க. சாமி போட்டோலாம் எடுத்து வச்சாச்சா? ஓகே, சாமி போட்டோ பழம் பொறி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சின்சான் உன் புக் எடுத்து வச்சுட்டாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் என்ன சாமி கும்பிட ஆரம்பிப்போம். அவளே பாக்குற எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு சீக்கிரம் எங்களை 1 மில்லியன் கூட்டிட்டு போங்க. டேய் சின்சான எப்படி டெக்கரேஷன் இன்னைக்கு? ஏங்க அப்பா ஆயுத பூஜைக்கு இவ்வளவு பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணிருக்கியடா? வண்டிக்காரன் எல்லாத்துலயும் பட்ட. டேய் செவுத்த கூட விட்டு வைக்கலையா நீ? அப்புறம் நீ நல்லா படிக்கணும்னு உன் புக்லயும் பட்டம் போட்டுருக்க. டேய் என் மேக்ஸ் புக்லயும் போட்டு வச்சிருக்கியா? என் வாத்தியார் பார்த்தானா என்ன கொன்றுவாடா? ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நாளைக்கு நம்ம மேக்ஸ் கிளாஸ்ல மேக்ஸ் டெஸ்ட் வைக்க போறோம். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்களே. நாளைக்கு எல்லாரும் படிச்சுட்டு வந்துருங்க சரிங்களா? எல்லாரும் நிறைய மார்க் வாங்கணும். என்னடா அது குட் நியூஸ் சொல்றேன்ட்டு பேட் நியூஸ் சொல்றா? நாளைக்கு டெஸ்ட் ஆமாண்டா. ஓ ஆமாப்பா, நாளைக்கு டெஸ்ட்ங்கறாரே சாரு. ஐ ஜாலி, நாளைக்கு டெஸ்டா? நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். அம்மா கசமா, நீ சொல்றது தான் கரெக்ட். நம்ம படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி நம்ம யாரும் காட்டணும் நாளைக்கு. நாளைக்கு டெஸ்டா? டெஸ்ட்னா எனக்கு பயம். நாளைக்கு நான் லீவ் போட்டறலாம்னு இருக்கேன். டேய் மசாவு மொட்டை மாட்டியா, இன்னைக்கு தான உன் வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு ஐடியா கொடுத்திருக்கற. நாளைக்கு நானும் வைத்த வலிக்குதுன்னு சொல்லி லீவ் போட்டுருவேன்டா. எவன் வந்து இந்த வாதியார்கிட்ட அடி வாங்குறது? சின்சானே ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியும் பாடுறான். இதோ வந்துட்டாரு போடுற உத்தம புத்திரன். டே கசாமா கம்முனு இல்லைன்னா நான் கசாயம் போட்டு வண்டி ஒண்ணா என்ன பூச்சன், நாளைக்கு லீவ் போட்டலாம்ல? ஓ சின்சான் சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறேன். சாருக்கிட்ட அடி வாங்க முடியாது என்னால. அப்ப நாளைக்கு அந்த டெஸ்ட்ல இருந்து எஸ்கேப் ஆக போறோம். எல்லாரும் லீவ் போட போறமே. கம்மிங் சார், உள்ள வரலாமா? ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு எல்லாரும் படிச்சுட்டு வந்து எழுதுறீங்க. யார் அது? வாங்க சார் உள்ள வாங்க. உள்ள வரலாமா சார்? தோ வரேன். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியான டேவா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல நியூஸ் ஒன்று வந்திருக்கு, அதுதான் சர்க்குலரா வந்திருக்கு. இந்தாங்க சார், இந்த சர்க்குலர்ல இருக்கிற நியூஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிருங்க சார். அப்படி என்ன நியூஸ் சர்க்குலர்ல வந்திருக்கு, அதை கொடுங்க பாப்போம். எனக்கும் தெரியாதுப்பா, ஆனா எங்க வீட்டுல நிறைய பொறி வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நான் நல்லா பொறி எடுத்து வாய்க்குள்ள ஒப்பக்கு பபக்குன்னு சாப்பிடுவேன். மத்தியானத்தோட முடிஞ்சிச்சு. பெல் அடிச்சிருச்சு. அப்ப நான் இப்ப எங்க வீட்டுக்கு போய் நானும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாட போறேனே. நம்ம வீட்டுல ஒரு நாள் கூட ஆயுத பூஜைன்னு கொண்டாடுறதே இல்ல. எதுக்குதான் என் மாமன் வீட்டுல இருக்கானோ தெரியல.
யோ மாமா எங்கேயா இருக்க? ஊருக்குள்ள எல்லாரும் ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை வீட்டுக்குள்ள இருப்பானோ, உள்ள போய் பாப்போம். இன்னும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பாக்குறீங்கன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்க மக்களே. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். சரியா? அங்க இருக்கான் பாருங்க மாமா. டேய் லவ்லி, இங்கதான் இருக்கிறியா? டேய் சின்சேனே, உனக்கு ஈவினிங் தானே ஸ்கூல் முடியும், நீ என்ன இன்னைக்கு மத்தியானமே வந்துட்ட? எங்களுக்கு 5 டேஸ் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. என்னது 5 நாளைக்கு லீவா? உன்ன ஒரு நாள் வச்சு சமாளிக்கிறதே கஷ்டம், எதுக்கு 5 நாள் லீவ் விட்டுருக்காங்க? ஆயுத பூஜைக்கு தான். ஓ அப்படியா, சேல்டா சின்சானே, நீ போய் படுத்து தூங்கு, நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன், என்னையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா? யோ லவ்லி, நான் உன்னை மாமான் கூட பார்க்க மாட்டேயா? எல்லாருக்கும் வீட்லயும் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க, நம்ம வீட்டுல மட்டும் என் கொண்டாடல, இன்னைக்கு கொண்டாடுறோம். டேய் சின்சானே, ஆயுத பூஜை கொண்டாடணும்னா வீடு கழுவணும், வண்டி கழுவணும், நிறைய பொருள் வாங்கணும், இதெல்லாம் பண்ணுண்டா சின்சானே, கம்முனு போடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆயுத பூஜை இன்னைக்கு கொண்டாடுறோம் நம்ம. சொன்னா கேட்க மாட்டியாடா சின்சானே, மண்டையில நான் அங்கு கூட்டி போடுவேன், ஓடி போயிரு ஒழுங்கு, ஆயுத பூஜை கொண்டாடணும். ஆயுத பூஜை முடியாதா? இப்ப பாடுறா, எனக்கு ஆயுத பூஜை வேணும், ஆயுத பூஜை வேணும், ஆயுத பூஜை கொண்டாடலன்னா எடுத்து விட்டு நான் ஏத்திருக்க மாட்டேன், இவன் அடிச்சு சித்திர மத பண்றான், என்ன யாராவது பத்தி காப்பாத்துங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், எனக்கு தெரியாது இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடணும், கொண்டாடலன்னா எடுத்து விட்டு நான் ஏத்திருக்க மாட்டேன், இப்படி ஏதோ உருண்டுகிட்டு இருப்பேன், எனக்கு ஆயுத பூஜை வேணும், ஆயுத பூஜை கொண்டாடணும், 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 ஆயுத பூஜை. இங்க உருண்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? கோயில் முன்னாடி உருண்டினா கூட உனக்கு புண்ணியம் கிடைக்கும், இங்க உருண்டு என்ன பண்றான்? டேய் சின்சானே, சரி ஏந்திரி ஏந்திரி, ஆயுத பூஜை கொண்டாடலாம்டா, ஏந்திரா, என்னையவே ஒத்துக்க வச்சுட்டானே, ஏந்திரி, உன் ஆக்டிங் எனக்கு தெரியுது, ஏந்திரி. அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல ஆயுத பூஜை கொண்டாட போறோமா? நம்ம ஆக்டிங் வீணா போல, சரி ஆயுத பூஜை கொண்டாடலாம், ஆனா ஆயுத பூஜைக்கு நம்ம நிறைய வேலை செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணும், நம்ம வீட்டுல பாரு எவ்வளவு குப்பை கிடக்குது, வீட்டை ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணுவோம் வா. சரி இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிப்போம், நான் கண்ணாடியை துடைக்கிறேன், நீ வீட கிளீன் பண்ணு. டேய் அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஓபி அடிச்சிட்டு இருக்கியா? என்ன பாத்து இப்படி கேட்டுட்ட? குப்பை எங்கெல்லாம் கிடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்டா, பக்கத்துல எந்த குப்பையும் இருக்க மாதிரி தெரியலையே. சரி டே சின்சானே, என் வேலையை முடிச்சுட்டு நான் கூட்டிட்டேன். டே லவ்லி, தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டு உன்னை கொன்னே போடுவேன், ஒழுங்கா வேலை செய். ச்சே, இந்த பொடிப்பையெல்லாம் நம்மள திட்டுறானே. சரி இங்க கொஞ்சம் அழுக்கா இருக்கு, இதை மட்டும் நம்ம கூட்டி தள்ளுவோம். அவ்வளவுதான், இந்த ஒரு இடம் தான் நம்ம ரூம்ல அழுக்கா இருந்துச்சு, இந்த இடத்தையும் கிளீன் பண்ணியாச்சு. டே சின்சானே, என் வேலை முடிஞ்சிச்சு, நீ வீட்டை கிளீன் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாரு, நான் போய் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறேன். டே லவ்லி, என்னை ஏமாத்திட்டு மட்டும் போகணும்னு நினைக்காத, நான் சொன்ன மாதிரி தூங்கும் போது கல தூக்கி போட்டு உன்னை கொன்னே போடுவேன். அடம்பாவி. ஓகே நம்ம லக்கிய குளிப்பாட்டுவோம். ஏ லக்கி, எங்க இருக்கிற? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்குது, இது மட்டும் தான் நம்மளாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் பாஸ், என் தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டீங்க? இன்னைக்கு நீ குளிக்க போற? பாஸ், நான் என்னைக்கு குளிச்சிருக்கேன், எனக்கு தண்ணினா அலர்ஜின்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன கதை சொன்னாலும் இன்னைக்கு நான் நம்ப மாட்டேன். அட போ பாஸ், நானா குளிக்க மாட்டேன், நீ என்ன போய் குளிப்போ. அட இத போறா, இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? நீ இன்னைக்கு மட்டும் வரல, இதுக்கு அப்புறம் உனக்கு சோறே கிடையாது பாத்துக்க. சோறு கிடையாதா? யா யா இப்படி பண்றீங்க, வரேன் வரேன். இந்த நாயை குளிக்க வைக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிருவோம் போலயே. ஹே லக்கி, நீயா போய் அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற? அது ஆழமா இருக்கும் போலயே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் குளிச்சு காட்டுங்க எனக்கு. என்னது, நான் குளிச்சு காட்டணுமா? இதோட பெரிய தொல்லையா போச்சே. சரி நானே குளிக்கிறேன். நான் குளிச்சா நீயும் வருவில்ல, இப்ப நான் குதிச்சிட்டேன், நீ உள்ள வர. ஹே லக்கி, நீ பயப்பட தேவையில்ல, நானும் தண்ணிக்குள்ளதான் இருக்கேன், நீயும் வா. என்ன தண்ணிக்குள்ள இறக்காம விடமாட்டாங்க போலயே. டேய் சின்சானே, உனக்கு எத்தனை டைம்ல உதவி பண்ணிருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ற? ஹே லக்கி, ஒழுங்கா போய் குளிச்சிரு, குளிச்சாதான் சாமி கும்பிட முடியும். நானே லவ்லி கிட்ட போராடி ஆயுத பூஜைக்கு கேட்டிருக்கேன். சின்சானே, நம்ம இருந்து வேஸ்ட் தான், நம்ம இன்னைக்கு தண்ணிக்குள்ள இறங்கணும் மாட்டேக்கே. ஹே லக்கி, நீயா இறங்கி வந்துரு, நான் மேல ஏறி வந்தனா உன்னை தண்ணிக்குள்ள வச்சு முக்கு முக்குன்னு முக்கி விட்டுருவேன் பாத்துக்க. வேணாம் வேணாம், நானே வந்துடுறேன். பாஸ் தண்ணிக்குள்ள இறங்கணும்னு எனக்கு முதுகெல்லாம் அரிக்குது பாஸ், கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க, இல்லைன்னா நான் மண்ணுல போய் கொஞ்சம் பரண்டு விளையாண்டு வரேன். என்னது, மண்ணுல பரண்டு விளையாண்டுட்டு வரையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்ன குளிக்க வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆப்ப. சரி கத்தாத, நானே உனக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன். இதை வளர்த்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்குது. சூப்பர் பாஸ், அப்படியே சைடு, இந்த சைடு, அந்த சைடு, இப்பதான் பாஸ் சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கா? இருக்கும் இருக்கும், ஏன்னா நான் தானே உனக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால தேய்ச்சி விட முடியாது, ஒழுங்கா ஓடி போய். லவ்லி, நான் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன், ஆயுத பூஜை ஆரம்பிக்குமா? சின்சானே, வீடு கிளீன் பண்ணா மட்டும் போதுமாடா, சாமி போட்டோ இல்ல, அப்புறம் விசேஷத்துக்கு தேவையான பொருள், டெக்கரேஷன் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும்ல, என் கூட வா. ஆயுத பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வரலாம், ஏன்னா மார்க்கெட்ல தான் இருக்கிறதுல ரேட்டு சீப்பா கிடைக்கும், அங்கதான்
நிறைய பொருளும் இருக்கும். சரி ஓகே நம்ம கார்ல ஏறி உட்காருவோம். டேய் சிஞ்சனே சீக்கிரம் வந்து ஏறுறா. நான் மேலே ஏறி நின்னுக்கிறேன். போலாம் போலாம். டேய் சிஞ்சனே பங்கு 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 மொட்டை மாடியில் நிற்கிறேன். நானும் அங்கே ஏறி நின்றுக்கிட்டேன். மா சிறுங்க நானும் வரேன் விட்டுட்டு போகாதீங்க. லக்கி நீயும் எங்க கூட வந்துட்டீங்கன்னா வீட்டை யாரு பார்த்துக்கிறது? நீ இங்கே இருந்து வீட்டை பார்த்துக்கு. விட்டுட்டு போகாதீங்க நானும் வரேன் நின்னுங்க பாஸ் நானும் வரேன் போகாதீங்க. டேய் லவ்லி லக்கியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. டேய் சிஞ்சனே லக்கியை கூட்டிட்டு வந்தா வரும்போது அது நடந்து தாண்டா வரணும். ஆயுத பூஜைக்கு தேவையான நிறைய பொருள் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வாங்கி நம்ம கார் மேல தான் வைக்கணும். வரும்போது நீ கூட கார் மேலலாம் நிக்க முடியாது. பாத்துக்க. ஓ அவ்வளவு பொருள் வாங்கணுமா நம்ம? ஏண்டா சிஞ்சனே நம்ம வீட்ல சாமி போட்டோ கூட இல்ல. எல்லா பொருளும் வாங்கிட்டு போணும். இதுதான் மார்க்கெட். இந்த மார்க்கெட்ல தான் எல்லாமே சீப்பா கிடைக்கும். ஓகே நம்ம கார் அங்கே நிறுத்திட்டு மார்க்கெட்ல நமக்கு தேவையான பொருள் போய் வாங்கிட்டு வர வேண்டியதான். ஏண்டா உனக்கு ஊருக்குள்ள வேற இடமே கிடைக்கலையாடா? இது என்னடா காய்கறி மார்க்கெட் மாதிரி இருக்குது. சிஞ்சனே இந்த மார்க்கெட் பார்க்க தான் இப்படி கசாமுசான்னு இருக்கும். ஆனா இங்க எல்லா பொருளும் பெஸ்டாவும் பெஸ்ட் ரேட்டுக்கும் இருக்கும். வா பாக்கலாம் நமக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்குதானு. சைட்ல என்ன இருக்கு? பாய் வச்சிருக்கானுங்க. இந்த பாயெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான ஆயுத பூஜைக்கு தேவையான பொருளை எங்க வச்சிருப்போம்? சாமி போட்டோ இருக்கடா சிஞ்சனே. சாமி போட்டோவை கண்டுபிடிச்சிட்டேன். சாமி போட்டோ வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம்? என்னடா சிஞ்சனே கேள்வி கேட்கற? ஆயுத பூஜைக்கு சாமி போட்டோ வச்சுதான்டா சாமி கும்பிடணும். சரி இந்த கடையில இருக்க சாமி போட்டோவே வாங்கிக்க வேண்டிதான். தலைவரே உங்க கடையில இருந்து எனக்கு சாமி போட்டோ வேணும். சார் வாங்க எந்த போட்டோ எடுத்தாலும் நூறே நூறே. உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கீங்க சார். எந்த போட்டோ எடுத்தாலும் 100 ரூபா தான். ஓ அப்படியா? இந்த பெரிய போட்டோல எல்லா சாமியும் இருக்காங்க. ஆயுத பூஜைக்கு போதும், சரஸ்வதி பூஜைக்கு சரஸ்வதி போட்டோ ரெண்டுமே வாங்கிக்கலாம். தலைவரே ரெண்டு வாழைமரத்தை வாங்கல வாங்க நம்ம கடையில வாழைமரம் இருக்கு. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே கிடைக்கும். நேரடியா காட்டுல இருந்து பச்சிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற மரத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டுல டெக்கரேஷன் பண்றதுக்கு ஒரு 2 மரம் இருந்தா போதும். தலைவரே ஒரு 2 மரம் கொடுங்க. 2 மரத்துக்கும் சேர்த்து 150 கொடுங்கப்பா. 150? 150 எல்லாம் தர முடியாது. வேணா கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நான் 120 தான் கொடுப்பேன். இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. இல்ல அது சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. வேணாம்ல அவ்வளவுதான் சென்ட் பண்ணிட்டேன். இந்த 2 மரத்தையும் எடுத்து என் வண்டி அங்க நிக்குது, என் கார்ல வச்சிருங்க. இல்ல உன்ன மாதிரி 4 பேர் என் கடைக்கு வந்தா போதும். இல்ல என் கடையை இழுத்து மூடிட்டு தான் போகணும் போல. டேய் சிஞ்சனே இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுரியா? இவா வேற கடைக்கு போலாம். வேற என்ன வாங்குறது? ஆயுத பூஜைக்கு வீடை டெக்கரேஷன் பண்ற மாதிரி ஏதாவது பொருள் கிடைச்சா நல்லா இருக்கும். இங்க ஒரு கடை இருக்கு போறா, அங்கே போறா. சீரியல் பல்ப்லாம் மாட்டிருக்காங்க கலர் கலரா. இந்த கடையில தான் வீடு டெக்கரேஷன் பண்ண பொருளா இருக்கும் போல. ஓகே நம்ம இங்கேயே வாங்கிக்குவோம். உங்க சார் உங்க நம்ம கடையில நிறைய டெக்கரேஷன் பண்ணலாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் வந்து எடுத்துக்கோங்க. ஒன்னு வாங்கினா ஒன்னு இலப்பசம். ஓ செட்டு கடையா? இன்னைக்கு இந்த செட்டுக்கு மண்டல மிளகா அரைச்சிட வேண்டியதான். செட்டே உன் கடைக்கு மேல தொங்குது அந்த கலர் கலர் லைட்டு. அந்த கலர் லைட்டு அப்புறம் அந்த கலர் கலரா பேப்பர் எல்லாம் தொங்குமே, அந்த பேப்பரு இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ற பொருளாம் எனக்கு பார்சல் பண்ணி கொடு. நீங்க கேட்டதோ நான் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி துட்டு அனுப்புங்க. 200 ரூபா 50 ரூபா பொருள்ல 150 ரூபா வாங்குறான் அந்த செட்டு. செட்டே நீ கவலைப்படாத, நான் 300 ரூபாவே அனுப்பிடுறேன் உனக்கு. இவ்வளவு மாதிரி நல்லவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல மழை நல்லா பெய்யும்பா. இந்த ஒரு டைலாக சொல்லி எங்களுக்கே விபத்து அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? யாரு காசு சென்ட் பண்ண போறா? டேய் சிஞ்சனே உன் ஸ்பீக்கர்ல ஜிபே சவுண்டா வைடா. சேட்டே காசு சென்ட் பண்ணிட்டேன், சீக்கிரம் வந்து அந்த பெட்டிலாம் எடுத்து என் கார்ல வை, எனக்கு டைம் ஆச்சு. சீக்கிரமா சீக்கிரமா. டேய் லவ்லி ஏன்டா இப்படி அரக்க பறக்க ஓடிட்டு இருக்க? சிஞ்சனே நம்ம காசே சென்ட் பண்ணல, அந்த சேட்டு மட்டும் போனை எடுத்து பார்த்தானா நம்ம மாட்டிக்குவோம். சீக்கிரமாடா எல்லா பொருளையும் எடுத்து வண்டியில வச்சிட்டானுங்க. நம்ம கார் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். வாழை மரத்துல இருந்து போட்டோ பாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கார் மேல வச்சுதான் இப்ப எடுத்துட்டு போனோம். யாரு அவன் நம்ம கரையை குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஏதோ ஒரு பைத்தியக்காரன் பாரு, கார் மேல எல்லா பொருளையும் வாங்கி வச்சுட்டு போயிருக்கான். ஆட்டையை போட்டலாமா? அது ஆட்டையை போடலாமா? யோ அது ஏன் காரியா? அதெல்லாம் முன்னே சொல்றது இல்லையா? கம்மியா சென்ட் பண்ணனால இவ்வளவு பெரிய மரத்தை வச்சு விட்டான்டா. சின்ன சின்ன மரமா தான் கேட்டேன்.
சின்ன சின்ன மரமா இருந்துச்சுன்னா ஆயுத பூஜைக்கு நம்ம அப்படி காருக்கு சைடில் டெக்கரேஷன் பண்ணியிருக்கலாம் காரு வண்டின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய மரத்தை வச்சு என்ன பண்ணுறது? சரிவா இந்த மரத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டையாவது டெக்கரேஷன் பண்ணுவோம். ஓகே, நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்கு முன்னாடி இங்கே கார் நிறுத்திட வேண்டிதான். எப்படியோ ஆயுத பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. ஹே லக்கி, இங்கே என்ன பண்ணுற? ஏதோ ஒரு காடே அசைஞ்சு வர மாதிரி இருந்துச்சு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது. கடைசியில் பார்த்தா நீங்க காரு மேல வாழை மரத்தை வச்சு கட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆயுத பூஜைக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிக்க வேண்டிதான். ஃபர்ஸ்ட் இந்த வாழை மரத்தை எடுத்து உள்ள வைப்போம். டே சின்சனே, இன்னைக்கு சாமி போட்டோ இந்த இடத்துல தான் வைக்க போறோம். அதனால வாழை மரம் டேபிள்லாம் வச்சாச்சு. இந்த இடத்துல சாமி போட்டோலாம் வைக்கணும். இன்னும் டெக்கரேஷன்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயுத பூஜைக்கு வண்டியெல்லாம் கழுவுவாங்க. நம்ம ஆல்ரெடி பைக்கெல்லாம் ஆத்துக்குள்ள விட்டு கழுவிட்டு வந்தாச்சு. ஆனால் காரை உள்ள விட்டு கழுவ முடியாது. கார் அழுக்கா இல்லைன்னா பரவாயில்ல, அழுக்கா இருந்துச்சுன்னா கழுவிட்டு தான் வரணும். போய் கார் வாஷ் விட்டுட்டு வரணும். ஆஹா, நினைச்ச மாதிரியே நம்ம காரு மேல போறா எவ்வளவு சேர் அடிச்சு கிடக்குது. சரி வாச்சின், நம்ம கார் எடுத்துட்டு போய் கார் வாஷ் விட்டு கிளீன் பண்ணி எடுத்துட்டு வருவோம். இறா, நானும் காருக்குள்ள ஏறிடுறேன், என்ன விட்டுட்டு போயிடாத. வழக்கம் போல நம்மள இன்னைக்கும் இங்கே விட்டுட்டு போறானுங்களே, போற வழியில உங்க கார்ட்டே இருக்கா பஞ்சர் ஆகிப்பீங்க. லக்கி போடுறா, நமக்கு சாபம் ஓடுது. அதுக்கு மூணு நேரம் நம்ம சோறு போட்டு வளர்த்துறோம்ல, அது இதுவும் சொல்லும் இன்னமும் சொல்லும். ஓகே, நம்ம கார் எடுத்துட்டு கார் வாஷ் விடுற கடைக்கு போவோம். காரை நல்லா பளபளன்னு கழுவி கொண்டு வரணும். அப்பதான் காருக்கு மேல பட்டையெல்லாம் போட்டு நம்ம ஆயுத பூஜை ஆரம்பிக்க முடியும். டேய் லவ்லி, கார்ல ஏதாவது பாட்டு போட்டு விடுறா. நீ போட்டு விட மாட்டேன், நானே பாடுறேன். அள்ளிக்குங்கோ கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ, என் பட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ. அல்டிமேட் கோளாறு, இவன் வண்டி ஓட்டுறது ஒரு வீணாறு. டேய் சின்சனே, வாய மூடிட்டு தான் வா வேண்டாம். நம்ம பெட்ரோல் பங்கு பக்கத்துல வந்தாச்சு. இங்கே தான் கார் வாஷும் இருக்கும். ஓகே, நம்ம காரை இந்த வாசலே விட்டுற வேண்டிதான். நம்ம ஊர்ல எல்லாம் கார் வாஷ்னா ப்ரெஷர் பைப்பை வச்சு கார் வாஷ் பண்ணுவாங்க. ஆனா இங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மிஷினே வேலை செஞ்சுக்குது. சரி, கார் வாஷ்க்கு காரை விட்டாச்சு. என்னடா புது காரு மாதிரியே மாறிடுச்சு, நல்லா பல பல பலன்னு மின்னுதே. ஏ சின்சனே, இங்க போறா நம்ம காரை எவ்வளவு சூப்பரா கிளீன் பண்ணி இருக்குதுன்னு. முன்ன எவ்வளவு அழுக்கா இருந்துச்சு, இப்ப பாரு புது காரு மாதிரி மாத்தி கொடுத்துருச்சு. ஆனா $15 எடுத்துட்டானுங்க. $15 ஓகே தான். ஓகே, பெட்ரோல் பங்கு இங்கதான் இருக்குது. நம்ம காருக்கு பெட்ரோலும் போட்டு போயிடலாம். என்னடா அது, இந்த பெட்ரோல் பங்குல ஒருத்தனை கூட ஆளையே காணா. எல்லாம் எங்க போனானுங்க தெரிய? பெட்ரோல் வேணுமே. இங்க பெட்ரோல் கேன் இருக்கு, இதுக்குள்ள கண்டிப்பா பெட்ரோல் இருக்கும். ஓகே, இதை எடுத்துட்டு போய் இதுக்குள்ள இருக்க பெட்ரோலை வச்சு நம்ம காருக்கு ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஓகே, நம்ம கார்ல பெட்ரோல் ஊத்துறது முன்னாடி தான் கொடுத்துருப்பானுங்க. இங்கே ஊத்திடலாம். மறுபடியும் ஆயுத பூஜைக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் எங்கயாவது காரை நிறுத்தின இறங்கி வந்து மண்டையிலே கொட்டிடுவேன். நீ என் மண்டையில கொட்டினதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கார்ல பின்னாடி டோர் ஒழுங்கா க்ளோஸ் பண்றேன். அடி வாங்கிட போறான். இந்த டோரே வந்தா திறந்தது. டோர் திறக்கிறதும் தெரியாத மாதிரியே நடிக்கிறானே. டேய் சின்சேடா, இந்த கார்ல ஒன்னே என்னை தவிர வேற யாரும் இல்ல. நான் வண்டி ஓட்டுறேன், அப்ப நீ தானே திறந்திருப்ப. ஓகே, நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம கார் அப்படியே ரிப்பேர்ஸ் எடுத்து பார்க் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வண்டியெல்லாம் எடுத்து முன்னாடி நிறுத்தணும். இந்த வண்டியெல்லாம் நிறுத்தி வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கார் செட்டுக்குள்ளே நிற்கிது பைக்லாம், அந்த பைக்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து நிற்போம். நம்ம R15 இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் புல்லட்டை எடுத்து வெளியே நிறுத்துவோம். நானும் ஏறி உட்காந்துக்கிறேன். நான் வண்டியை எடுத்துட்டு எங்கேயும் போகலடா, வண்டி எடுத்தாவே ஏறி உட்காந்துக்கிறான் இவன் வேற. ஓகே, நம்ம பைக் இங்கேயே நிறுத்திட வேண்டிதான். இது நம்மளோட பழைய பைக்கு. அதே மாதிரி நம்ம புது பைக் R15 இருக்குது, அதையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். ஓகே, ஆயுத பூஜைக்கு எல்லா வண்டியும் கிளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த வண்டிக்கெல்லாம் நம்ம பட்டை போடணும்டா சின்சானே. அதுக்கு திருநூறு சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வேணும். ஓஹோ, நம்ம காரு வண்டிக்கெல்லாம் பொட்டு வைக்க போறோமோ? அப்ப சந்தன குங்குமம்லாம் நான் வீட்டுக்குள்ள இருக்கோம், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் லவ்லி, இந்தா நீ திண்ணூறு வை, நான் சந்தன குங்குமம் வைக்கிறேன். இந்த சின்சான் பையனுக்கு வேலை சொன்னாவே வீடு ஜூட் அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். ஆனா இன்னைக்கு மட்டும் எல்லா வேலையும் அவனே செய்யறானே. ஏன்னா இன்னைக்கு ஆயுத பூச்சு இல்ல, அதனால பேசுனது போதுண்டா. இங்க படுறா, சாயந்தரம் ஆயிருச்சு, சீக்கிரம் பட்டையை போடுறா வண்டிக்கெல்லாம். சரிடா, கத்தாதரா இருடா. ஓகே, காரு பின்னாடி ஒரு பட்டையை போட்டுருவோம். அப்புறம் இந்த டோர் கிட்ட ஒன்று, அந்த சைடு ஒன்று, முன்னாடி ஒன்று. எஸ், நாலு பக்கமும் ஒரு ஒரு பட்டை வச்சாச்சு. இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே வச்சோம்னா நம்ம காரு பார்க்க நல்லா இருக்காது. இதே போதும்னு நினைக்கிறேன். ஓகேடா சின்சானே, காருக்கு வச்சாச்சு. அடுத்தது நம்ம பைக்குக்கெல்லாம் வைக்கலாம் வா. பைக்குக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு டோருக்கெல்லாம் வைக்கணும். எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வைப்போம்.
டே சின்சனே, ஆயுத பூஜைக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சுடா. டெக்கரேஷன் பண்ணியாச்சு, வண்டிக்கு பட்டையெல்லாம் போட்டாச்சு, காருக்கும் போட்டாச்சு, நம்ம R15 பைக்குல இருந்து எல்லாமே பட்டை போட்டாச்சு. டே இது என்னதுடா, மேலே எதையோ கட்டி தொங்க விட்டுருக்குற, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் டெக்கரேஷனுக்குடா சின்சனே, அதான் நம்ம சேட்டை ஏமாத்தி வாங்கிட்டு வந்தோமே, அதெல்லாம் தான் இது. எல்லா இடத்துலயும் பட்டை வச்சாச்சு இல்ல, எதையும் மிஸ் பண்ணல இல்ல. ஓகேடா சின்சனே, நம்ம போய் சாமி கும்பிடலாமா? டே லவ்லி, இன்னைக்கு நம்ம வீட்டை பார்க்க பயங்கரமா இருக்குடா. ஓ, நம்ம லக்கி இங்கே தான் நின்றுட்டு இருக்கா. லக்கி நீ வா, நம்ம சாமி கும்பிடலாம். சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி சூவை கழட்டி வச்சுட்டு போகணும் தெரியாது உங்களுக்கு? கழட்டி வச்சுட்டு வெறும் காலில் போங்க. அட ஆமா, இல்ல லக்கிக்கு கூட தெரியுது, நமக்கு தெரியல. ஓகே, நம்ம சூவை கழட்டிடலாம். கழட்டியாச்சு, இப்போ நம்ம உள்ளே போனால் கரெக்டாக இருக்கும். டே சின்சேனே, நீயும் சூவை கழட்டி வச்சுட்டு தான் மேலே வர. ஓகே, நம்ம மேலே ஏறி போவோம். சாமி ஃபோட்டோலாம் வச்சாச்சு. டே சின்சேனே, என்னோட டெக்கரேஷன் எப்படி இருக்கு? சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி விளக்கு பற்ற வச்சு, பழம் வச்சு, பொரியெலாம் வச்சாச்சுடா சின்சேனே. இதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றது தான் வேலை. அட்டையே எங்கள் அப்பா, என்னடா இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்க? சாமி ஃபோட்டோவே அழகாக இருக்கே. சாமி ஃபோட்டோ மட்டும் இல்லை, மேலே இருக்க டெக்கரேஷனும் எல்லாமே அழகாக இருக்கே. நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ணது எல்லாம் வீண் போகலை, எல்லாமே பார்க்க அழகாக இருக்கே. சரிடா சின்சேனே, நம்ம ஆயுத பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டே சின்சேனே, எங்கடா உன் புக்கை காணா? சரஸ்வதி பூஜை இன்னைக்கு தானே, சரஸ்வதி சாமிக்கு முன்னாடி உன் புக்கை வைக்கணும். ஒழுங்காக ஓடி போய் உன் புக் எடுத்து வந்து சாமி ஃபோட்டோ கிட்ட வச்சு நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிடா. இதுக்கேடா இப்படி கத்துற? நீ யாருக்கிட்டயோ செமத்தியா இது மாதிரி திட்டு வாங்கியிருக்கேன்னு மட்டும் தெரியுது, அதனால தான் நீ என்ன சொல்ற. ஓகே, என் புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா. சாமி ஃபோட்டோ முன்னாடி என் புக்கை வச்சிட வேண்டிதான், அவ்வளோதான், வச்சுட்டுனே. சரி, இப்பயாவது சாமி கும்பிட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம். உன் புக்குக்கு பட்டை போட்டாச்சா? டே சின்சேனே, எந்த புக்குடா கொண்டு வந்து வச்சிருக்க? நான் படிக்கிற புக்கை கொண்டு வர சொன்னா காமிக் புக் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். உன்னோட ஸ்கூல் புக் எடுத்துட்டு வந்து போயிடானா? காமிக் புக்கா வைக்கிற? ஒழுங்கா அந்த புக் எடுத்துட்டு போய் ஸ்கூல் புக் போயிடா. அதெல்லாம் நீ முன்னே ஒழுங்கா சொல்லிருக்கணும். நான் படிக்கிற புக்னா காமிக் புக் தான், நான் என்னைக்கு ஸ்கூல் புக்கை படிச்சிருக்கேன்? சரி, என்னோட ஸ்கூல் புக் எடுத்து வச்சுட்டேன் சாமி ஃபோட்டோ முன்னாடி. ஏண்டா யோகா புக்கை வச்சிருக்க? அது மேக்ஸ் புக்டா, படிச்சு படிச்சு கிழிஞ்சு போச்சு, அதனாலதான் யோகா அட்டை போட்டு வச்சிருக்கேன். மட்டும் போதுமா? அதுக்கு பட்ட யாரு வைப்பா? நானே வச்சுட்டேன். சின்சேனே, இப்போ எப்படி இருக்கு உன் புக்கு பார்க்க, மங்களகரமா? டேய், அது என் மேக்ஸ் புக்குடா, புக்கில் கொண்டு போய் திண்ணீரில் வச்சிருக்கிறேன். என் மேக்ஸ் மத்தியர் பார்த்தாலே எனக்கு கொண்டே போடுவான். ஆல்ரெடி லீவ் முடிஞ்சு போனால் டெஸ்ட்னு வேற சொல்லியிருக்கான்டா, அதுக்கே என்னால் அடி வாங்க முடியாது. இது வேறையா? ஓகே, சாமி கும்பிட ஆரம்பிப்போம். சீக்கிரம்பா, சித்ததா ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம்ல, பொரி பழம்லாம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் பசிக்காதா? சீக்கிரம் சாமி கும்பிடுங்க. ஹே லக்கி, உனக்கு ஓம்பாடு. எப்பா பார்த்தாலும் சோறு நிறைவேறும். சரிடா சின்சேனே, இங்க இருக்க பழம் பொரியெல்லாம் எடுத்து சாப்பிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ண மறந்துட்டுமே. வா என் கூட, வண்டியும் பூஜை பண்ணிடுறோம். சின்சேனே, லக்கி அங்கேயே நின்று நல்லா பாத்துட்டு இருக்கீங்க. நான் போனதுக்கு அப்புறம் அந்த பொரிய எடுத்து சாப்பிடணும்னு நினைச்சீங்க, வந்து மண்டையே கூட்டிப்பிடுவோம். ஒழுங்காக இங்க வாங்க, சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான். பாசம் முன்னாடி போனது நம்ம பின்னாடி எடுத்து சாப்பிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். பாச ஆனா கண்டுபிடிச்சிட்டாரே. லவ்லி, வண்டிக்கெல்லாம் எதுக்குடா சாமி கும்பிடுறோம் நம்ம? எனக்கு பத்ரே வந்தா எப்படி இருக்கு? அதே மாதிரி இந்த வண்டிங்களுக்கு இன்னைக்கு பத்ரே மாதிரி தான். லக்கி அங்கங்க போற, வண்டி மேல உச்சா ஊற போறியா? ஓரமா வந்து நின்று வண்டியை கஷ்டப்பட்டு கழுவி வச்சா நீ சுச்சா விட்டு நாஸ்திப்படுத்திடுவேன். ஓகே, நம்ம சாமி கும்பிட ஆரம்பிப்போம். எதுவுமே இன்னும் பண்ணக்கூடாதுங்க. டே சின்சேன், லக்கி நல்லா வேண்டிக்கிங்க, வண்டிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. அப்படின்னு வண்டியில் போக போகிறது நாங்கள் இல்லை ராசா, நீ தான் வேண்டிக்கணும். ஓகே, அவ்வளோ தாண்டா சின்சேனு, ஆயுத பூஜை முடிஞ்சிச்சு, வா பொரி எடுத்து தரேன். பொரி பழம் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணேன், சீக்கிரம் போய் எடுத்து கொடுங்கப்பா. இவ்வளோ பொறுமையாக போனீங்கன்னா எப்படி? சாப்பாடு நான் மட்டும் முதலாக வந்துடுறீங்களாடா நீங்கள் ரெண்டு பேரும்? ஓகே, என் பின்னாடியே வாங்க, எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. நம்ம இன்னைக்கு GTFல ஆயுத பூஜை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஆயுத பூஜை. இந்த மாதிரி நம்ம லவ்லி கேமிங் ஃபேமிலி எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜை. அப்புறம் நீங்களும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த பொரி பழம் இதெல்லாம் எடுத்து சின்சானிட்ட கொடுப்போம், அவனாவது சாப்பிட்டு அந்த லக்கிக்கு குடுறா, அவன் தான் உழைச்சிக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமா. சின்சானே, உங்ககிட்ட பட்டை போடுந்தாடா சொன்னேன், அதுக்குன்னு வீடு ஃபுல்லா பட்டை போட்டு வைக்க சொன்னா? டோரு செவரி எதையுமே விட்டு வைக்கலையாடா நீ. ஏன் அடப்பாவி, உங்ககிட்ட கொடுத்ததுக்கு நாடே பண்ணிருக்கலாம் போல. இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் ஐக்கனை அழுத்தி கொடுத்துச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய GTA 5 கேம் பிளே வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி GTA 5 ஒரு ஆயுத பூஜை வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.